சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் புரட்டாதி மாதம் 30 நாள் 17/10/2022 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் வெற்றியடைய இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைவேறும் என்று பிரார்த்தித்து, இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை, இன்று புரட்டாதி மாதம் இன்றோடு நிறைவு பெற்று நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ஐப்பசி மாத பிறப்பு. நாளை ஐப்பசி மாதம் பிறக்கிறது. இன்று இந்த சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமையிலே நாமும் ஆசாரசீராக ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்வதோடு, இப்பொழுது இந்த கௌரி அம்பிகையானவள் இறைவனுடைய பாமபாகம் என்கின்ற இடது பக்கத்தை அடைய வேண்டி அனுஷ்டித்த விரதமாகிய கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு சமயம் கைலையங்கிரியிலே பார்வதி பரமேஸ்வரனாக இறைவன் வீற்றிருக்கின்ற பொழுது, அங்கே சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் குச்சிகர் குச்சவர் வால்மீகி வாமதேவர் வைசம்பாயனர் தும்புரு வியாசர் வசிஷ்ட விஸ்வாமித்திரர் போன்ற எல்லா முனிவர்களும் தேவர்களும் இந்திரன் அக்னி யமன் நிருதி வர்ணன் வாயு குபேரன் என்கின்ற அஷ்டதிக் பாலகர்களும் சூரியன் சந்திரன் ரோமன் அங்காரகன் புதன் பிரகஸ்பதி சுக்கர சனி ராகுகேது நவக்கிரக தேவதைகள் உட்பட 33 கோடி தேவர்களும் கூடி நின்று இறைவனை பிரார்த்தனை செய்து அருள் பெறுகின்ற பொழுது, இந்த பிருங்கி என்கின்ற முனிவர் மட்டும் அங்கே ஒரு கபட நாடகம் ஆடுகிறார். எல்லோரும் அதிலே மகிழ்ந்து திளைத்திருக்கின்றார்கள். 33 கோடி தேவர்களையும் அந்த தேவர்களும் சிவனையும் சக்தியையும் பலம் வந்து வழிபடுகின்றார்கள். இந்த பிருங்கி முனிவர் மட்டும் சக்தியை விலத்திவிட்டு சிவனை மட்டும் பலம் பெறுகின்றார். இதனாலே கோபம் கொண்ட சக்தியானவள் சிவனத்திலே கேட்கிறார், சுவாமி 33 கோடி தேவர்களும் நம் இருவரையும் சேர்த்து வலம் வந்து வழிபாடு செய்கின்றார்கள், இந்த பிருங்கி முனிவர் மட்டும் என்னை ஒதுக்கிவிட்டு உங்களை மட்டும் வலம் வருகின்றானே என்ற பொழுது சிவன் சொல்லுகிறார், சர்வம் சிவமயம் ஜகத் என்பதனை அறிந்தவர்கள் என்னை மட்டும்தான் வழிபடுவார்கள். அதனை பூர்ணமாக அறிந்தவன் பிருங்கி முனிவன். அதனாலே அவனுக்கு சக்தியினுடைய அருள் தேவையில்லை, சிவனை வழிபட்டால் போதும் என்று என்னை வழிபட்டான் என்று சொல்ல, அன்னை சக்தியானவள் கோபம் கொண்டு, உனக்கு நடக்கின்ற சக்தியை நீ இழக்க கடவாய் என்கின்ற பொழுது அவன் கால்கள் தள்ளாடி இருக்கின்ற வேளையிலே இறைவன் ஊன்றுகோல் ஒன்றை கொடுக்கிறான். 3வது காலாக ஊன்றுகோல் இந்த பிருங்கி முனிவருக்கு, 3 கால்கள் போல. இன்றும் நடராஜ பெருமானுடைய சன்னிதானங்களிலே அந்த 3 கால்களோடு பிருங்கி முனிவரை நாம் காணக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான இந்த சம்பவத்தை தொடர்ந்துதான் இந்த கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானங்கள் ஆரம்பமானது. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி, இந்த கேதார கௌரீஸ்வரநாத விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுகின்ற சகலருக்கும் கேதாரநாத பெருமானுடைய திருவருளும் கௌரி அம்பிகையினுடைய அருளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து ச
சமஸ்த சன் மங்களானி சன் சுபம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஓம் டிவி. இது இந்து ஆலயங்களின் தரிசனம்.